தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் விருத்தாச்சலம் மாவட்டத்தில் விஜயகுமார் அப்படிங்கிறவருக்கு வயது இருபத்தி நான்கு இவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஷோபனா அப்படிங்கிற பெண் அவங்களுக்கு வயது இருபத்தி ஒன்று இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமாகி ரெண்டரை வருஷம் ஆகுது அவங்களுக்கு ஒன்றரை வயசில் ஒரு பையன் இருக்கான் அவனுடைய பெயர் வந்து வினோத்குமார் இப்போ வந்து விஜயகுமார் வந்து சென்னையில் ஒர்க் இருக்காரு லாக்ட ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காரு லாக்டவுன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வீட்லேயே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு சேலரி வந்துட்டு பாதி தான் வந்துட்டுருக்கு வருமானத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சோபனா வீட்டில் வந்து திருமணம் ஆகும்போது வந்து ஐம்பது சவரன் நகையும் ரெண்டு லட்ச ரூபா ரொக்கமும் கொடுத்துருக்காங்க இப்போது இவங்க கணவன் மனைவிக்குலாம் வந்துட்டு இவர் வீட்லேயே இருக்கிறதுனாலையும் அடிக்கடி வந்துட்டு பணப்பற்றாக்குறை வரும்போது ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து விஜயகுமார்லாம் சேர்ந்துட்டு நீ உங்க வீட்டில் போய் நகை வாங்கிட்டு வா பணம் வான்னு சொல்லி சோபனாவை போட்டு அடிச்சுட்டே இருந்திருக்காங்க சோபனா வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவருடைய செல்ஃபோன் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய வேற ஒரு பொண்ணோட தன்னோட கணவனுக்கு தொடர்பு இருக்குது அந்த பொண்ணை வந்து கொண்டுட்டு வரணும் என்னை அடித்து தரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி தான் இவர் என்னை அடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சோபனா வந்து அவங்க அம்மாக்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு சோபனாவை வந்து ரொம்பவே அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோபனா அழுகிற சவுண்டு வெளியே கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூடியெல்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து ஏன் இப்படி மருமகளை போட்டு அடிக்கிறீங்க இவ்வளோ ஏன் இப்படி ஆசை நடந்துக்கிறீங்கன்னு சொல்கிறதுனால கதவை பூட்டிட்டு பெட்ரூம்க்குள்ளே வச்சு போட்டு சோபனாவை அடிச்சிருக்காரு இதனால் டெய்லி இப்படி அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி மனம் உடைந்த சோபனா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தற்கொலை முடிவுக்கு போயிட்டாங்க ஃபேனில் வந்துட்டு சேலையை இது கட்டிட்டு கழுத்தில் அவங்களோட அந்த சேலையை போட்டுட்டு தூக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோ வந்து அவங்க அம்மாவுக்காக போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் இப்படி யாரும் எடுக்கக்கூடாத முடிவை நான் எடுத்துட்டேன் நீங்கள் என்னை வளர்த்ததுக்கு நான் தகுதியாக இல்லை இந்த இப்படி ஒரு க தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்திங்க ஆனால் நான் இப்போ வந்து அந்த முடிவை தான் கையில் எடுத்திருக்கேன் இன்னொரு முறை என்னை மன்னிச்சிடுங்கம்மா நான் இறந்ததுக்கப்புறம் அப்பாவை புதைச்ச இடத்துல பக்கத்துலேயே என்னையும் புதைச்சிருங்க அப்பாவோடய ஆசைப்படி என்னோட உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்னோடய பையனை வந்து நல்லா பார்த்துக்கோங்கம்மா உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் என்னோட கணவர் மாமியார் மாமனார்த்தோல் வந்து என்னால் தாங்க முடியல என்னை டெய்லி வந்து வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்க என்னால் டார்ச்சர் தாங்க முடியல இதுக்கப்புறம் வாழ வேண்டான்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் என்னோட கணவர் வந்து வேற ஒரு பொண்ணை என் இடத்துல கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இது கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் என்னை போட்டு இப்படி அடிச்சிட்ருக்கிறாரு அதனால் எனக்கு வாழவே பிடிக்கலம்மா என் பையனை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க என்ன எப்படி வளர்த்தீங்களோ அதே மாதிரி என்னோடய பையனை வளர்த்துருங்க என்னோடய நகையெல்லாம் பெட்டியில் குறிப்பிட்ட இடத்துல வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸை வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்பியிருக்கேம்மா அதை சாட்சியாக எடுத்துக்கோங்க என்னை இன்னொரு முறை மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான் இவங்க வந்து நின்றுட்டு அது மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க சோபனா தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க பதினஞ்சாம் தேதி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த விஷயம் அறிஞ்ச அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸார் வந்து சோபனா அவங்க உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா வந்து அவங்க பெற்றோர்கிட்ட படைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய இறுதி காரியங்கள்லாம் வந்து அங்கே வந்து நடைபெற்றுட்டுருக்கு இந்த நிலையில் சோபனா வெளியிட்ட அந்த வீடியோ தான் இப்போ வந்து ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் வந்து சோபனாக்காக வந்து நீதி கேட்டுட்டு இருக்காங்க ஆஹ் சோபனாவை இந்த நிலைக்கு தள்ளின அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தாருக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சோபனாவும் இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கவே கூடாது அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட இவ்வளோ யோசிச்சு செஞ்ச சோபனா ஏன் வாழ்றதுக்காக யோசிக்க கூடாது தனக்குன்னு ஒரு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்காக வாழணுமே இந்த உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் அம்மாங்கிற ஒரு உறவுக்கு ஈடா எந்த உறவுமே வராது அப்பா இல்லாமல் கூட வந்து குழந்தைங்களை நிறைய அம்மாக்கள் வளர்த்துருக்காங்க ஆனால் ஒரு தகப்பனால ஒரு தாய் இல்லாமல் குழந்தைய வளர்க்கறது அம்மா இல்லாம அம்மா வந்து வளர்க்குறத விட அப்பா வளர்க்குறது ரொம்பவே பேசமோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ யோசித்து செஞ்ச சோபனா ஏன் வாழ்றதுக்காக ஒரு நிமிஷம் கூடாது இந்த மாதிரி வரதட்சணை என்னை வந்து வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவங்க அழகாக கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தண்டனை வாங்கி கொடுப்பாங்களே ஏன் நீங்கள் இறந்து தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தானே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இது கமெண்ட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்கொலைங்கிறது வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது யாருமே தற்கொலைங்கிற ஒரு முடிவை மட்டும் தயவு செய்து கையில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க தற்கொலை எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வாக அமையாது தற்கொலை செஞ்சுக்கணுங்கிறது வந்து ஒரு கோழைத்தனமான விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா சைடில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க